ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பாலிட்டியில் 74th சாப்டர், ஓட்டிங் பிஹேவியர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டிங் பிஹேவியரோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஓட்டிங் பிஹேவியர். இதில் பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக நம்ம ஓட்டிங் பிஹேவியரை பற்றி படிக்கணும், அதோட ரீசன், அதோட முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஓட்டிங் பிஹேவியர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஓட்டிங் பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபைனலாக வந்து எலெக்ஷன் அப்புறம் ஓட்டிங் பிஹேவியரில் மீடியாவோட ரோல் என்னது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மீனிங் ஆஃப் ஓட்டிங் பிஹேவியர். ஓட்டிங் பிஹேவியரை வந்து ஒரு எலக்டோரல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பொலிட்டிக்கல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்மளோட ஜனநாயக அரசியல் முறையில் எலெக்ஷனில் ஓட் போடுறவங்களோட பிஹேவியர், லைக் வந்து எதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஓட்டிங் பிஹேவியருக்கான டெஃபினேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா வந்து ஓட்டிங் பிஹேவியர்ன்றது வந்து ஒரு பொது தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிறத பற்றியும் என்ன காரணத்தை வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மக்கள் ஏன் வாக்களிக்கணும்னு வாக்களிக்கிறாங்க, அப்புறம் எப்படி அந்த டிசிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து சொசைட்டி அப்புறம் நேஷன் ரிலேட்டடாக இருக்கிற குவெஷ்சன்ஸ், இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஓட்டரோட சாய்ஸ், ப்ரிஃபரன்ஸ், ஐடியாலஜிஸ், ப்ரோக்ராம்ஸ் இது மூலிமா வெளிப்படுற பிஹேவியர் தான் வந்து ஓட்டிங் பிஹேவியர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிங் பிஹேவியர் பற்றி படிக்கிறதுல என்ன இருக்கும்னு சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒரு பர்சனோட சைக்காலஜிக்கல் மேக்கப்பை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த பர்சனோட ரிலேட்டடாக இருக்கிற பொலிட்டிக்கல் ஆக்ஷனை பற்றி வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஓட்டிங் பிஹேவியர். இதில் பார்த்திங்கன்னா வந்து சிஃபாலஜி அப்படிங்கிறது என்னென்னா வந்து எலெக்ஷனில் இருக்கிற ஓட்டிங் பிஹேவியர் பற்றி படிக்கிறது தான் வந்து சிஃபாலஜின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ஓட்டிங் பிஹேவியர் பற்றி படிக்கணும் அப்படின்னு ரீசன் சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் டெமோக்ரஸியில் இன்டர்னலைசேஷனை பற்றி எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ரெவல்யூஷனரி பேலட் பாக்ஸோட உண்மையான தாக்கத்தை வந்து நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் வந்து தேர்தல் அரசியலில் என்னெல்லாம் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, என்னெல்லாம் வந்து விட்டு போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வந்து அரசியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் பிஹேவியர் வந்து மாடர்னாக இருக்கா இல்லைனா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்கான்னு மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து என்ஜிஎஸ் கினி, அவர் வந்து ஓட்டிங் பிஹேவியர் பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜனநாயக ஆட்சியை வந்து நியாயப்படுத்துகிற ஒரு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ராசஸில் பார்ட்டிசிபேஷன் வந்து நிகழணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிய வைக்குதுன்னு சொல்லியிருப்பார். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பொலிட்டிக்கல் கல்ச்சரில் ஒரு டெஃபினட்டான பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பார். ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனுக்கும் ஃபார்மல் கவர்மெண்ட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஓட்டிங் பிஹேவியர். இந்தியன் சொசைட்டி வந்து நேச்சுரலாகவே வந்து பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு சொசைட்டி. இந்தியாவில் வந்து ஓட்டிங் பிஹேவியர் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். என்ன ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட், சாதி. நிறைய தொகுதியில் வந்து இந்த சாதியை பேஸ் பண்ணி தான் வந்து கேண்டிடேட்டை வந்து சூஸே பண்ணுவாங்க. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அரசியல் கட்சிக்கு வந்து காஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஜியன், மதம். என்னதான் வந்து இந்தியா வந்து செக்யூலர் நேஷனாக இருந்தாலுமே வந்து எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து லாங்குவேஜ், மொழி. எலெக்ஷன் அப்போது மொழியை ஒரு காரணமாக வச்சு எலெக்ஷனில் ஓட்டு வாங்குவாங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து ரீஜியன், ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட ரீஜனல் ஐடென்டிட்டிஸ், ஃபீலிங்ஸ், சென்டிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க. ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வந்து பர்சனாலிட்டி, கட்சியோட ஃபேமஸான லீடர் மூலயமா வந்து ஓட்டு வாங்குறது. சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா வந்து மணி, எலெக்ஷனில் ஆக்சுவலாக பண்ண வேண்டிய செலவுகளை விட அதிகமாக வந்து கோடி கணக்கில் வந்து செலவு செஞ்சு ஓட்டு வாங்குவாங்க. செவன்த் பார்த்திங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னதுபடியே வந்து செஞ்சுருக்காங்களான்றதை பேஸ் பண்ணி தான் வந்து ஓட்டு போடுவாங்க. எயித்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டி ஐடென்டிஃபிகேஷன், மக்களில் சில பேர் வந்து கட்சிக்காகவே வந்து ஓட்டு போடுவாங்க. நைன்த்து பார்த்திங்கன்னா வந்து ஐடியாலஜி, அரசியல் கட்சியோட கொள்கை, அவங்களோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்புறம் மற்ற ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து லீடரை மர்டர் பண்ணுறது, வார், ஆப்போசிட் பார்ட்டி மேலே ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி ஓட்டு வாங்குவாங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பணவீக்கம்,
அன்எம்ப்ளாய்மெண்ட்டை காரணமாக காட்டி ஓட்டு வாங்குவாங்க. அடுத்தது ஃபேக்ஷனலிசம், பெரிய கட்சிக்குள்ளே இருக்கிற சின்ன குரூப்ஸ்குள்ளே சர்ச்சை ஏற்படுறத பேஸ் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க. அப்புறம் பிரச்சாரம் பண்ணுறது, மீடியாவோட ரோல், அரசியல் பேக்ரவுண்டு சேர்ந்த ஃபேமிலி மூலமா வந்து ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரோல் ஆஃப் மீடியா இன் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர். ஓட்டிங் பிஹேவியரில் அப்புறம் எலெக்ஷனில் மீடியாவோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன், எலெக்ஷன் அப்புறம் அதோடய ப்ராசஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பரப்புறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எலெக்ஷன் நாமினேஷனில் ஆரம்பித்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், போலிங், கவுண்டிங், ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷனை சர்க்குலேட் பண்ணணும். ஓட்டு போடுறவங்களுக்கு எலெக்ஷன் வந்து எப்போ எங்கே எப்படி நடக்குதுன்றதை மீடியா மூலயமா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல போலிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணியிருந்தாலோ, செலவுகளை அதிகமாக பண்ணி வயலேட் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸையும் வந்து பீப்புளுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் மீடியா மூலயமா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கேண்டிடேட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்ஸ் மூலயமா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கேண்டிடேட் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூடவே வந்து அஃபிடவிட்டியும் ஃபைல் பண்ணுவாங்க. இது மூலயமா வந்து எலெக்ஷன் சிஸ்டமில் ஹானஸ்டியும் டிரான்ஸ்பரன்சியும் வந்து கொண்டு வர முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் அதர் லாஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி பண்ணுற இன்சிடெண்ட்டை பற்றி மீடியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி வாக்காளர்களுக்கு எஜுகேட் பண்ணி நேர்மையான முறையில் யாரோட தூண்டுதலும் இல்லாமல் ஓட் போடுறதுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்கிற ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறதை வந்து வெளியே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. மீடியா ரிப்போர்ட் பண்ண வயலேஷன்ஸை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்மலாக கம்ப்ளைண்ட்ஸாக எடுத்து டீல் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டு எலெக்ஷன் லாஸ். எலெக்ஷன் கமிஷன் வந்து மீடியாக்குன்னு சொல்லிட்டு எந்த ரெகுலேஷன்ஸுமே வந்து கொடுக்கல. ஆனால் சில லாஸில் வந்து இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து மீடியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கும். என்ன மாதிரி லாஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து செக்ஷன் 126 ஆஃப் தி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951. எலெக்ஷன் போலிங் முடியறதுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிற எலெக்ஷன் மேட்டரை வந்து டெலிவிஷன் இல்லைனா மற்ற சிமிலராக இருக்கிற அப்பாரட்டஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து செக்ஷன் 126A ஆஃப் தி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951. ஃபஸ்ட்டு ஃபேஸ் போலிங் தொடங்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஹவர்லேருந்து எல்லா ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரியிலையும் லாஸ்ட் ஃபேஸ் போலிங் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் வரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் நடத்தி ரிசல்ட்ஸை வந்து பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 127A ஆஃப் தி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951. எலெக்ஷன் பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பிரிண்ட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறதுலாம் வந்து இந்த ப்ரொவிஷன் மூலயமா வந்து கவர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பப்ளிஷர் பிரிண்டரோட பேர் அட்ரஸும் வந்து கட்டாயமாக இருக்கணுன்றதையும் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 171H ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட். போட்டி போடுற கேண்டிடேட்டோட அதிகாரம் இல்லாமல் விளம்பரத்துக்காகவோ மற்ற விஷயத்துக்கு செய்கிற செலவுகளுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் மீடியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே முக்கியமானது. எந்த மாதிரி விஷயத்துலன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வாக்காளர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுல, ரெண்டாவது அவங்கள வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுல. நிறைய ஏரியாவில் வாக்காளர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ஆக்சுவலாக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல வந்து கேப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி ஏரியாஸ்லான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு பற்றி, போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது பற்றி, போல் டைமிங், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து வாக்காளர்களுக்கு போலிங் டே அன்னைக்கு அவங்க ஓட்டு போட வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓட்டர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல மீடியாவும் சிவில் சொசைட்டியும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. சொசைட்டியில் சமூகத்தாலேயும் பொருளாதாரத்தாலேயும் வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்க, ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற மக்கள், யூத்துக்கு, எல்லா செக்ஷனையும் சேர்ந்த வாக்காளர்களுக்கு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க. இவங்களை ரீச் பண்ணுறதுக்கு மீடியாவால் ரொம்ப ஈஸியாக முடியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து மீடியா வந்து இதை வாலண்டியராக எடுத்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் பங்கேற்க வைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் மீடியா. எலெக்ஷன் ரிலேட்டட் நியூஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுல வந்து பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் லைக் வந்து பிரசார் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இவங்கெல்லாம் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ப்ராட்காஸ்டர்ஸ் மூலயமா வந்து ரெகக்னைஸ்டு நேஷனல் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் அப்போ ஃப்ரீயாக வந்து ப்ராட்காஸ்ட் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கூடவே வந்து பிரசார் பாரதி மூலயமா வந்து வாக்காளர்களுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. அப்புறம் ஓட்டிங் ரைட்ஸை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டை, சாங் அண்ட் ட்ராமா டிவிஷனை, டைரக்டரேட் ஆஃப் ஃபீல்டு பப்ளிசிட்டியை,
நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனை டைரக்டரேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் விஷுவல் பப்ளிசிட்டி அதாவது டிஏவிபியை, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இவங்க எல்லாரையும் முன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கொலிஷன் கவர்மெண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.